பெரும்பாலான கர்ப்பிணி தாய்மார்கள் எவருமே அவர்களுடைய தகவலின் பிரகாரம் பெரிதாக வெளியில் செல்பவர்களாக இருக்கவில்லை. அவ்வாறாயின் அவர்களுக்கு எவ்வாறு இந்த நோய் தொற்று ஏற்பட்டது, எவ்வாறு அவர்கள் இந்த நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டு இந்த இக்கட்டான சூழ்நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் என்று நாங்கள் ஆராய்ந்து பார்த்தால், அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யானந்தா. இன்றைய சூழ்நிலையில் கோவிட் தொற்றானது மிக வேகமாக நாட்டின் சகல பாகங்களில், மாவட்ட மாநகர வித்தியாசங்கமின்றி சகல பாகங்களும் மிக வேகமாக பரவி வருகிறது. நாம் முன்னே கவனித்தது போன்று பழைய கொரோனாவை விட்டு தற்பொழுது உருமாறிய திருவடைந்த கொரோனாக்கள், கொரோனா வைரஸ் தொற்றுக்கள் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் மிக வேகமாக பரவி வருகிறது. இந்த காலகட்டத்தில் நாம் அனைவரும் பொறுப்புணர்வுடன் நடந்து கொள்வது காலத்தின் கட்டாயமாக இருக்கின்ற இந்த வேளையிலே கர்ப்பிணி பெண்கள் மிக மிக அவதானமாக நடந்து கொள்ள வேண்டிய காலகட்டமாக உள்ளது. இந்த கொரோனா பரவுகின்ற இந்த காலத்தில் கர்ப்பிணி பெண்கள் ஏன் மிக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும், அவர்கள் என்ன நடவடிக்கைகளை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும், அதன் முக்கியத்துவம் என்ன, இது சம்பந்தமான விடயங்களே இந்த வீடியோவில் நாங்கள் ஆராய இருக்கிறோம். இந்த முக்கியமாக கர்ப்பிணி பெண்களுக்கான முக்கியமான ஆலோசனைகள், இந்த கொரோனா தொற்றிலிருந்து தங்களையும் தமது கருவில் உள்ள சிசுவையும் பாதுகாப்பதற்கான ஆலோசனைகள் என்பன இங்கு நாங்கள் ஆராய இருக்கிறோம். எனவே வீடியோவை முழுமையாக பாருங்கள். தயவுசெய்து இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனவே இது சம்பந்தமான தொடர்ச்சியான வீடியோக்கள் உங்களை வந்தடையும். கர்ப்பிணி தாய்மார்களுக்கிடையே கொரோனா நோய் தொற்று தற்பொழுது பரவ ஆரம்பித்துள்ளது. வைத்திய நிபுணர்களின் தகவலின்படி விசேட வைத்தியசாலைகளில் ஏராளமான, கிட்டத்தட்ட 130க்கும் அதிகமான கர்ப்பிணி பெண்கள், கர்ப்பிணி தாய்மார் கொரோனா நோய் தொற்றுக்குள்ளான நிலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதில் மிகவும் கவலைக்குரிய விடயம் என்னவென்றால், இதில் பல பெண்கள், பல கர்ப்பிணிகளுக்கு மூச்சு திணறல் போன்ற அறிகுறிகள் கூட ஆரம்பித்துள்ளது. இனி இவர்களுக்கு உடனடியாக அதி தீவிர சிகிச்சை பிரிவில் வைத்து வைத்திய செய்ய வேண்டிய தேவை, அதாவது ICU-வில் வைத்து சிகிச்சை வழங்க வேண்டிய தேவை ஏற்படுகிறது. தற்காலத்தில் ஏற்கனவே அதி தீவிர சிகிச்சை பிரிவில் ICU-க்களில் கட்டில்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படுகின்ற நிலவரத்தில் இவர்கள் மிக முக்கியமாக பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள். அவர் தாய் மற்றும் சிசு இரு உயிர்கள் காப்பாற்றப்பட வேண்டிய காலகட்டத்தில் ICU-வில் மிக நெருக்கடி காணப்படுகிறது. எனவே நோய் தொற்றிலிருந்து எம்மை பாதுகாப்பதே இவை எல்லாவற்றுக்குமான ஒரே தீர்வு. இங்கு கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விடயம் என்னவென்றால், இங்கு அனுமதிக்கப்பட்ட இந்த தொற்றுக்குள்ளான 130 கர்ப்பிணி பெண்களில் பெரும்பாலானவர்கள் யாரும் தேவையில்லாமல் வெளியே செல்லாதவர்கள், வெளியில் தங்களது அலுவல்களுக்காக செல்லாமல் வீட்டில் இருந்தவர்களே பெரும்பாலானவர்கள். அப்போ அப்படியானால் இவர்களுக்கு தொற்று எவ்வாறு ஏற்பட்டது, இந்த தொற்றை காவி அவர்களுக்கு கொடுத்தவர்கள் யார் என்று நாங்கள் பார்க்கல. அவர்கள் முக்கியமாக அவர்களின் நெருங்கிய உறவுகளாகவே இங்கு அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். அதாவது சரியான விதத்தில் வெளியே செல்லும் பொழுதும் உள்ளே வரும் பொழுதும் சுகாதார பாதுகாப்பு நடைமுறைகளை பேணாத, சமூகத்தில் சுகாதாரத்துறையினரால் திரும்ப திரும்ப வழங்கப்பட்ட பாதுகாப்பு நடைமுறைகளை உதாசீனம் செய்த அவர்களது உறவினர்கள், நெருங்கிய உறவுகளாலே இந்த கர்ப்பிணி பெண்களுக்கு தொற்று ஏற்பட்டுள்ளது. இந்த தொற்றால் கர்ப்பிணி பெண்களுக்கும் ஆபத்து, அவர்கள் வயிற்றில் கருவில் வளர்கின்ற சிசுவுக்கும் ஆபத்தான ஒரு சூழ்நிலையில் அவர்கள் நெருங்கிய உறவினர்களே உருவாக்கியுள்ளார்கள். எனவே நீங்கள் ஒவ்வொருவரும், கர்ப்பிணி பெண்கள் உள்ள ஒவ்வொரு வீட்டில் உள்ள ஒவ்வொருவரும் இந்த விடயத்தில் சிந்தித்து புத்திசாலித்தனமாக இந்த பாதுகாப்பு நடைமுறைகளை கடைபிடிப்பதன் மூலம் மாத்திரமே உங்கள் வீட்டில் உள்ள கர்ப்பிணி பெண்ணை நீங்கள் பாதுகாக்க முடியும். கர்ப்பிணி பெண்களை பொறுத்தவரையில் இந்த காலகட்டம் மிக 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 அவதானமானது. நீங்கள் ஒவ்வொருவரும் சரியான விதத்தில் சுகாதார பாதுகாப்பு நடைமுறைகள், கை கழுவுதல், கை சுகாதாரம், முக கவசம் அணிதல் மற்றும் சமூக ஊடகங்கள் தேவையில்லாமல் கூட்டங்களை தவிர்த்தல், வெளியில் செல்லுதல் தவிர்த்தல், பாதுகாப்பாக வீட்டில் இருத்தல், இது போன்ற பாதுகாப்பு நடைமுறைகளை நீங்கள் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும். இதன் மூலமே உங்களையும் பாதுகாத்து கொண்டு உங்கள் வயிற்றில் வளரும் சிசுவையும் நீங்கள் பாதுகாத்து கொள்ள முடியும். குறிப்பாக கர்ப்பிணிகளுக்கு இந்த கோவிட் நோய் தொற்று ஏற்பட்டால் பல்வேறு விதமான அசௌகரியங்கள், ஆபத்துக்கள் கூட ஏற்படலாம். எனவே நீங்கள் இயலுமானவரை தேவையில்லாமல் வெளியில் செல்வதை தவிர்த்து பாதுகாப்பாக வீட்டில் இருப்பதை முன்னிலைப்படுத்தி கொள்ளுங்கள். அதேவேளை இந்த கோவிட் நோய் தொற்று பரவல் மற்றும் அது சம்பந்தமான பயம் காரணமாக
நீங்கள் கர்ப்பிணி பெண்கள் உரிய நேரத்தில் சிகிச்சை நிலையங்களுக்கு செல்வதில் தவறவிடப்படலாம், பிந்தி செல்லலாம், அல்லது சிகிச்சை நிலையங்களில் உங்களுக்குரிய விதத்தில் சிகிச்சைகள் வழங்கப்படுவதில் காலதாமதங்கள் ஏற்படலாம். இப்படியான நடைமுறை சிக்கல்கள் காணப்படுகின்றன. ஆனால் இந்த கோவிட் தொற்று பரவல் அதிகம் உள்ள பிரதேசங்களில் அல்லது அது பரவல் கடுமையாக நோய் தொற்றுள்ளவர்கள் காணப்படுகின்ற பிரதேசங்களில் உங்களுக்குரிய சிகிச்சைகள், சிகிச்சை நிலையங்களின் செயற்பாடுகள் மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் அல்ல நிறுத்தப்பட்டு காணப்படலாம். நீங்கள் உங்களுக்குரிய சேவைகளை, அதாவது உங்களுக்கும் உங்கள் சிசுவுக்கும் உரிய சேவைகளை சீராக இடையூறின்றி பெற்றுக்கொள்வதற்கு காலதாமதமின்றி உடனடியாக உங்களுக்கு பொறுப்பான குடும்ப நல மாது மிட்வைவுக்கோ அல்லது உங்கள் பிரிவுக்குரிய சுகாதார வைத்திய அதிகாரிக்கு தொடர்பு கொண்டு உங்களுக்குரிய சேவைகளை இடரின்றி தடையின்றி பெற்றுக்கொள்வதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். அவர்கள் உங்களுக்குரிய போதிய ஆலோசனைகளை வழங்குவார்கள். ஏனைய பிரதேசங்களில் உள்ளவர்கள் உங்கள் மாதாந்த கிளினிக்களுக்கு, வைத்தியசாலைகளையோ அல்லது உங்கள் நிலையங்களையோ சிகிச்சை நிலையங்களையோ வழங்கப்படுகின்ற உங்கள் கர்ப்பிணி கிளினிக்களுக்கு செல்லும் பொழுது உரிய பாதுகாப்பு நடைமுறைகளை கடைப்பிடிங்கள். கட்டாயம் மாஸ்க் அணிந்து செல்லுங்கள். தற்பொழுது பரவுகின்ற இந்த வேரியன்ட் உருத்திரிபடைந்த கொரோனா கிருமியிலிருந்து பாதுகாப்பு அடைவதற்கு இரண்டு மாஸ்க், இரட்டை மாஸ்க் அணிவது மிகவும் சிறந்தது என அறிவிக்கப்பட்டுள்ளது. எனவே தவறாமல் மாஸ்க் அணிந்து செல்லுங்கள். உங்கள் சிகிச்சை நிலையங்களில், கிளினிக் நிலையங்களில் செல்லும்பொழுது காற்றோட்டமான இடங்களில் அமர்ந்து கொள்ளுங்கள். நெருக்கடியான இடங்களிலோ, காற்றோட்டம் குறைந்த இடங்களிலோ சென்று அமர வேண்டாம். அமரும் பொழுது இயல்பானவரை ஏனையோரிடமிருந்து வேறு பிரிந்து குறைந்தது 1 மீட்டர் இடைவெளியை, சமூக இடைவெளியை பேணும் வண்ணம் அமர்ந்து கொள்ளுங்கள். அங்குள்ள பொருட்களை, தேவையில்லாமல் கதவு நிலைகள் உள்ளிட்ட தேவையில்லாத பொருட்களை வீணாக தொட்டுக்கொள்ள வேண்டாம். அதேவேளை கைச்சு ஆதாரத்தை உறுதி செய்யுங்கள். போகும் பொழுது, வரும் பொழுது சோப் போட்டு கை கழுவது மாத்திரமன்றி இந்த கிருமி நீக்க திரவங்களால் அடிக்கடி கைகளை கழுவிக்கொள்ள வேண்டும். அடுத்த முக்கியமான விடயம், கர்ப்பிணி பெண்கள் தேவையில்லாமல் வெளியில் செல்ல வேண்டாம் என்று நாங்கள் சொல்கிற அதே நேரம், இந்த வீடுகளில் எதுவும் கொண்டாட்டங்கள் நடந்தால், பிறந்தநாள் கொண்டாட்டங்கள், வெளியாக்கள் வர்ற அந்த சந்தர்ப்பங்கள், அல்லது எதுவும் மரண வீடு, அயல் வீடுகள் நடந்த மரண வீடுகள், அல்லது எதுவும் கோயில் நிகழ்வுகள், அதாவது மக்கள் கூடுகின்ற, உங்கள் வீட்டில் உள்ள நெருங்கியவர்களை தவிர ஏனையவர்கள் வந்து கூடுகின்ற சந்தர்ப்பங்களை இயலுமானவரை தவிர்த்து கொள்ளுங்கள். அந்த கூட்டங்களில் செல்ல வேண்டாம். நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக அப்படியான ஏனையவர்களுடனான தொடர்பு கொள்ளும் சந்தர்ப்பங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். இன்னொரு முக்கியமான விடயம், இந்த கர்ப்பிணிகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படுகின்ற அபாயமான சமிச்சைகளை பற்றி நீங்கள் கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டும். அதாவது உங்களுக்கு நோய் நிலைகளை, அது ஏதாவது ஆபத்துகளை உருவாக்கக்கூடிய அறிகுறிகள் பற்றி நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். தலையடி, தொடர்ச்சியான தலையடி, காய்ச்சல், வலிப்பு, கண் பார்வை மங்குதல், கால் வீங்குதல், உடல் வயிற்று வலி, வயிற்றில் சிசு துடிப்பு, குழந்தை துடிப்பு குறைவு, இவை அபாயகமான சமிச்சைகள். இப்படியான சமிச்சைகள் உங்களுக்கு இருந்தால் உடனடியாக உங்களுக்குரிய மிட்வை குடும்பநல மாதுக்கு அறிவிக்க வேண்டும். அத்துடன் அவர்கள் ஆலோசனைப்படி நடக்க வேண்டும். அல்லது உடனடியாக அருகிலுள்ள வைத்தியசாலைக்கு சென்று இது சம்பந்தமாக உங்களுக்கு இதை தெரிவித்து உரிய ஆலோசனைகளை, சிகிச்சைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்ப்பிணி பெண்கள் நோய் தொற்றுக்கு, கொரோனா நோய் தொற்றுக்கு உள்ளாகப்பட்டு ஏராளமானவர்கள் சிகிச்சை பெற்று வருகின்ற வேளை கர்ப்பிணி பெண்கள் கொரோனா தொற்றினால் மரணம் அடைவதும் இலங்கையில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. 3 மரணங்கள் தற்பொழுது ஏற்பட்டுள்ளது. இதேவேளை யாழ் மாவட்டத்தில் கூட கர்ப்பிணி பெண் கொரோனா தொற்றில் பிடிக்கப்பட்டிருப்பது தற்பொழுது உறுதி செய்யப்பட்டுள்ளது. எனவே மிக மிக அவதானமாக நடக்க வேண்டிய இந்த காலகட்டம், உங்கள் வீட்டில் உள்ள ஒருவர் தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டிருந்தால் அல்லது நோய் தொற்றுக்குள்ளானவராக இருந்தால் இயல்பானவரை அவரை விட்டு விலகி அவருடன் பழங்குவதற்குரிய சந்தர்ப்பங்களை குறைத்து தனித்திருக்க பழகிக்கொள்ள வேண்டும். உடனடியாக உங்களுக்குரிய பிரதேசத்துக்குரிய பொதுச் சுகாதார பரிசோதகர் அல்லது உங்கள் மிட்வைவுக்கு உடனடியாக இது சம்பந்தமாக அறிவிக்க வேண்டும். உங்கள் பாதுகாப்பை நீங்களே உறுதி செய்ய வேண்டும். இயலுமானவரை ஏனவருடன் கலந்து புழங்குவதை தவிர்த்து கொள்ள வேண்டும். இதன் மூலமே உங்கள் சிசுவின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படும். இன்னொரு விஷயம், இந்த இப்படி உங்கள் குடும்பத்தில் இருக்க ஒருவர் தனிமைப்படுத்தப்பட்டால் அல்லது நோய் தொற்றுக்குள்ளப்படுத்தப்பட்டால் வீட்டில் உள்ள ஏனையவர்கள் மன உளைச்சலுக்கு உள்ளாவது இயற்கையே. ஆனால் நீங்கள் கர்ப்பிணி தாய்மார் இக்காலகட்டத்தில் தேவையில்லாமல் மன உளைச்சலுக்கு உள்ளாவதை தவிர்த்து கொள்ள வேண்டும். நீங்கள் நல்ல சிந்தனைகளை, மகிழ்ச்சிகரமான மனநிலையில் இருக்கல் வேண்டும். எனவே இது சம்பந்தமாக நீங்கள் மனநிலை மாற்றி புத்தகங்கள் வாசித்தல், பாட்டுகள், ரசனை அப்படி போன்ற வேறு காரியங்களில் உங்கள் புலன்களை செலுத்தி மன மகிழ்ச்சியாக இருப்பதற்கு பழகிக்கொள்ள வேண்டும்.
இதை தனிமைப்படுத்தலோ அல்லது இந்த சிகிச்சை பொறுத்தலோ சாதாரண ஒரு விஷயம். இது ஒரு பெரிய ஒரு சிக்கலான ஒரு குற்றப்படுத்தப்பட்ட ஒரு விடயம் இல்லை. சமூகத்திலிருந்து அவர்கள் தனிமைப்படுத்தப்படுவது ஒரு பாதுகாப்பு நடவடிக்கை, அவர்களுக்கு பாதுகாப்பு, அவர்களிடமிருந்து சமூகத்துக்கு பாதுகாப்பு. ஏன்னா இது சம்பந்தமாக இந்த தேவையில்லாமல் மன உளைச்சலுக்கு உள்ளாவது தேவையற்றது. எனவே கர்ப்பிணி தாய்மார்களை பொறுத்தவரையில் இந்த காலகட்டம் மிக மிக அவதானமாக நடக்க வேண்டிய காலகட்டம். இனிமே இந்த வீடியோவில் குறிப்பிடப்பட்ட இந்த ஆலோசனைகளை கட்டாயம் நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். உங்களுக்கு தெரிந்த ஏனைய கர்ப்பிணி பெண்கள், ஏனைய தாய்மார்களுக்கும் இத்தகவலை மறக்காமல் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதன் மூலமே ஒவ்வொரு கர்ப்பிணி தாய்மார்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தலாம். மறக்காமல் நீங்கள் இதுவரையும் இதை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போன ஆலோசனைகளும் சுகாதார வழிகாட்டல் தகவல்களும் உங்களுக்கு தொடர்ச்சியாக வரும். நன்றி.